வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. தோனியார் வழியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லோருமாக இணைந்து பக்தியோடு இந்த திருப்பலியிலும் ஆராதனையிலும் பங்கு பெறுவோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஜூன் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய பேராலயத்திலே துய அந்தோனியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அவை வருகின்ற 4ஆம் தேதி முதல் செவ்வாயன்று, வருகின்ற வாரம் செவ்வாயன்று மாலை 6 மணி திருப்பலியும், அதைத் தொடர்ந்து கொடியேற்றமும் இருக்கும். 11ஆம் தேதி காலை ஆறரை மணிக்கு நம்முடைய பேராயர் தந்தை ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருத்தலமானது அர்ச்சிக்கப்படும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். மேலும் மாலை 6 மணிக்கு வேலூர் மறை மாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் தலைமையிலே திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து அந்தோனியாருடைய தேர் பவனி ஆலய வளாகத்திற்குள்ளாகவும் கொடி இறக்கமும் இருக்கும். ஆகவே இறை மக்கள் இந்த திருவிழா நாட்களிலே பங்கு பெற்று துய அந்தோனியார் வழியாக இறை ஆசிரியை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற வாரம் கொடியேற்றமும், அதைத் தொடர்ந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு துய திருத்தலமானது அர்ச்சிக்கப்படும். ஆங்கில திருப்பலி இருக்காது, ஒரே திருப்பலி. காலை 6:30 மணிக்கு அந்த திருப்பலியானது நம்முடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையிலே நடைபெறும். மாலை ஆயர் சவுந்தரராஜ், வேலூர் மறைமாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் தலைமையிலே திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேர் பவனியும் கொடி இறக்கமும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனிட்டு விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல தீமைகளிலிருந்து பிரசன்னராய் தயவுசெய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமே. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவனின் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள்,
இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆத்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு ஒரு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வந்திருக்கின்றோம் இதோ இந்த நாளில் நாம் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம் எதை நாம் கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் இந்த இடத்திலே இறக்கி வைத்து ஒரு புது மனிதனாக மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் அதை தான் ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்க இருக்கின்றார் ஆதி ஆகமம் 12:2 சொல்லப்பட்டது போன்று உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துவேன் உன்னை பெரியவனாக்குவேன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மகனாக மகளாக வீடு திரும்ப வேண்டும் அந்த ஒரு கிருபையோடு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிக்கையிட்டு அப்பா நான் தவறு செய்துவிட்டேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய மகள் மகன் என்று அழைப்பதற்கு நான் தகுதி இல்லாத நிலையிலே இந்த இடத்தில் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி செபித்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளில் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பிரதமரியாயும் வானதுத அற்புதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஆடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக என்றென்றும் பாலும் இல்லாமல்ல இறைவா எங்களுக்கு உதவி அருளம்மை வேண்டுகின்றோம் அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாக பங்கு பெற்று எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருளும்
உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதே, நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீனா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வலக்கையா என்னை காக்கின்றே. ஆண்டவரே, உம் வலக்கையா என்னை காக்கின்றே. ஆண்டவரே, உம் வலக்கையா என்னை காக்கின்றே. ஆண்டவரே, என் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னணியில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. ஆண்டவரே, உம் வலக்கையா என்னை காக்கின்றே. ஆண்டவரே, உம் வலக்கையா என்னை காக்கின்றே.
உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையர செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே. என் மன்றாட்டுக்கு என் மனதிற்கு வலிமை அளித்தே. ஆண்டவரேவும் வலகையா என்னை காக்கின்றே. ஆண்டவரேவும் வலகையா என்னை காக்கின்றே. உமது வலகையால் என்னை காப்பாற்றுகின்றே. நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கு செய்து முடித்தே. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. உன் கைங்கிணை பொருட்களை கைவிடாதேயும். ஆண்டவரேவும் வலகையா என்னை காக்கின்றே. ஆண்டவரேவும் வலகையா என்னை காக்கின்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. மூன்றாம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தன. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கற்தொட்டிகள் அங்கே இருந்தனர். அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றை விளிம்பி வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது எடுத்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போகுங்கள் என்றார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தில் முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டார். இதன் பிறகு அவரும் அவர் தாய் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உறவிடம், அன்னை பாசத்தின் உறவிடம், அன்னை தியாகத்தின் இறப்பிடம், அன்னை மரியாளின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனித ஸ்தலத்திற்கு வரவேற்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கத்தோலிக்க திருச்சபையிலே மே மாதம் என்று சொன்னாலே இந்த அன்னைக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான மாதம் என்று சொல்லலாம். பல்வேறு பக்தி முயற்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம். எனவே அந்த அன்னை மரியாளுடைய இரக்கத்தை பற்றி ஒரு சில சிந்தனைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். ஒரு குடும்பத்திலே வயதான பாட்டி தன்னுடைய மகன் மருமகள் இரண்டு பேரப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மகன் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு சென்று வீடு திரும்பி வந்தவுடனே மனைவியானவள் தாயை பற்றி அதிகமான காரியங்களை சொல்லிக் கொண்டே இருப்பாள். நம்முடைய இரண்டு குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, அவர்களை இந்த பள்ளியிலே இந்த கல்லூரியிலே சேர்த்து நாம் படிக்க வைக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக நாம் அவர்களை எதிர்காலத்தில் ஆளாக்க வேண்டும். அதனால் உன்னுடைய தாய்க்கு வயதாகிவிட்டது, அந்த தாய்க்கு இந்த வீட்டில் இடமும் இல்லை, அதிகமான மருத்துவ செலவும் ஆய்கொண்டே இருக்கின்றது, எதற்காக உன்னுடைய தாயை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும், முதியோர் இல்லத்திலே அநாத இல்லத்திலே விட்டு விடலாமே என்று சொல்லி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றான். மகனால் பதில் பேச முடியவில்லை. ஓரிரு மாதங்கள் அப்படியே அமைதியாக இருக்கின்றான். கடைசியில் தன்னுடைய மனைவியை பேச்சியை அவனால் தட்டி கழிக்க முடியவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு செல்லுகின்றான். அந்த முதியோர் இல்லத்திலே தன்னுடைய தாய்க்கு இடம் பார்க்கின்றான். அந்த முதியோர் இல்லம் ஒரு அரு தந்தையரால் நடத்தப்படக்கூடிய ஒரு முதியோர் இல்லமாக இருக்கின்றது. அவர்களும் சொன்னார்கள், இடம் காலியாக தான் இருக்கின்றது, உன்னுடைய தாயை கொண்டு வந்து நீங்கள் இந்த முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடலாம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஒரு வாரம் கழித்த பிறகு தாய்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவன் வாங்கி வைத்து விட்டான். தன்னுடைய தாயை அவனுடைய காரிலே வைத்து உட்கார வைத்து கொண்டு முதியோர் இல்லத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முதியோர் இல்லத்திற்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு தன்னுடைய தாயும் அந்த காரிலே இருக்கின்றார். இவன் முதியோர் இல்லத்திலே உள்ளே நுழைந்த உடனே அந்த வரவேற்பறை, ரிசப்ஷன் என்று சொல்லுவார்களே, அந்த அறையிலே போய் அங்கு இருக்கக்கூடிய நபர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்போது பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இல்லத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தையும் இவனுடைய தாய் காரில் இருக்கக்கூடிய தாயும் முதியோர் இல்லத்திற்கு வெளியாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். மகன் திரும்பி பார்த்தவுடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இந்த ஃபாதருக்கு, இந்த அருள் தந்தைக்கு என்னுடைய தாய் எப்படி தெரியும்? என்னுடைய தாயும் அவர்களும் பேசி கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி அவன் ஆச்சரியப்படுகின்றான். பிறகு அந்த அருட்தந்தையானவர் தாயினிடத்திலே பேசிவிட்டு முதியோர் இல்லத்தை நோக்கி உள்ளே வருகின்றார். வந்தவுடனே மகன் அந்த தந்தையிடம் பேசுகின்றான், ஃபாதர், என்னுடைய அம்மாவை இந்த முதியோர் இல்லத்திலே சேர்ப்பதற்காக கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி உடனடியாக அந்த ஃபாதர் சொல்லுகின்றார், சரி, உன்னுடைய தாயை இங்கே விட்டுவிட்டு நீ செல்லலாம் என்று சொல்லுகின்றான். இரண்டாவதாக அந்த மகன் அந்த தந்தையை பார்த்து கேட்கின்றான், ஃபாதர், என்னுடைய அம்மா கிட்ட அங்கே நின்று பேசி கொண்டிருந்தீர்களே, என்ன பேசினீர்கள்? என்னுடைய அம்மா உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று சொல்லி கேட்கின்றான். உடனடியாக அந்த தந்தையானவர் சொல்லுகின்றார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு, உன்னுடைய வரலாறு உனக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த தந்தை கேட்கின்றான். அப்போது அவன், எனக்கு தெரியாது ஃபாதர் என்று சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் அந்த அருட்தந்தை சொல்லுகின்றார் அந்த மகனிடத்திலே, தம்பி, 35 ஆண்டுகளுக்கு முன்பாக
நீர் இந்த பகுதியில்தான் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது தூக்கி எறியப்பட்டிருந்தாய். உடல் முழுவதும் இரத்தம், தொப்புள் கொடி கூட அப்படியாகவே இருந்தது. யாரோ வழி போக்கர்கள் உன்னை தூக்கி கொண்டு வந்தார்கள். இந்த அநாதை இல்லத்திலே, முதியோர் இல்லத்திலே தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது உன்னுடைய தாயானவள் இந்த முதியோர் இல்லத்திலே மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய எல்லா வயதான முதியவர்களுக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உன்னை பார்த்தவுடனே இது மிக அழகான அருமையான ஆண் குழந்தை என்று சொல்லி இரண்டு கரங்களை விரித்து உன்னை கையிலே ஏந்தி நெஞ்சோடு அரவணைத்து கொண்டார். அப்ப சொன்ன வார்த்தை, ஃபாதர், இந்த குழந்தையை நான் வளர்த்து எடுத்துக் கொள்கின்றேன், என்னுடைய பிள்ளையாக இந்த குழந்தை இருக்கட்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே உன்னை அரவணைத்து முத்தம் கொடுத்து வீட்டிற்கு தூக்கி சென்று உன்னை வளர்த்து எடுத்து ஆளாக்கி படிக்க வைத்து திருமணம் முடித்து இன்றைக்கு நீர் லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து கொண்டு இருக்கின்றாய், இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கின்றாய் என்று சொன்னால் அந்த தாயினுடைய ஆழ்ந்த விசுவாசம், நம்பிக்கை, அவளுடைய உடல் உழைப்பு தான் உன்னை ஒரு மனிதனாக நிறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை எல்லாம் என்னுடைய மகனிடத்தில் சொல்லாதீர்கள் என்ற ஒரு காரியத்தை தான் நானும் உன் தாயும் இந்த முதியோர் இல்லத்திற்கு வெளியே நின்று பேசி கொண்டிருந்தோம் என்று அந்த தந்தையானவர் சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அந்த மகன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான், என்னுடைய தாய் தந்தை யார் என்று முகம் பார்க்காத பிள்ளை நான், ஆனால் என்னுடைய வளர்ப்பு தாயாக இருந்து 35 ஆண்டுகளாக எனக்காக எவ்வளவோ தியாகம் செய்தார்கள். அந்த தாய்க்கு உணவு கொடுப்பதற்கு எனக்கு என்னால் முடியவில்லை. அந்த தாய்க்கு என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டிலே இடம் இல்லாமல் நான் இந்த அனாதை இல்லத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இப்போது அந்த தாயை கொண்டு வந்திருக்கின்றேனே, நான் மனிதன் என்று சொல்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு தன்னுடைய தாயை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்லுகின்றான். அந்த தாயானவள் சொல்லுகின்றாள், மகனே வேண்டாம் வேண்டாம், நீயும் உன்னுடைய பிள்ளையும் மனைவியும் நன்றாக வளர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். நான் இந்த குடும்பத்திலே இருப்பது உங்களுக்கு ஒரு பாரமாக சுமையாக இருந்தால் என்னால் உன்னுடைய குடும்பம் கெட்டு போகக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை, 35 ஆண்டுகளாக உன்னை நான் பார்த்து வளர்த்து எடுத்தேன், உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது படிக்க வைக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நான் தேர்ந்தெடுத்து உன்னை வளர்த்தெடுத்து பலகளில் நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று உனக்கு உதவி செய்தேன். அதனால் உன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு நான் தடையாக இருக்க எனக்கு விருப்பமில்லை, நான் இங்கே இருந்து விடுகின்றேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சம்பவம் இப்படியாக போய்கொண்டே இருக்கின்றது. எதற்காக இந்த சம்பவத்தை இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனித இனத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கே இவ்வளவு இரக்கம் பாசம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்து உலகிற்கு தந்த அந்த தாய் அன்னை மரியாளுக்கு எவ்வளவு இரக்கம் பாசம் இருக்கும் எண்ணி பாருங்கள். இவள் திருச்சபையினுடைய தாய், எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய தாய், ஏழைகளினுடைய தாய், எல்லா மக்களுக்கும் தாய், ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி பல வழிகளிலே அவளை நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். இன்றைய கத்தோலிக்க திருச்சபையில் கூட அன்னை மரியாளுக்கு ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான புனித ஸ்தலங்களும் ஆலயங்களும் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தாயை நோக்கி யாரெல்லாம் செல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றார்களோ, அந்த இடத்திலே அந்த தாய் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மகன் இடத்திலே பரிந்து பேசுகின்றான். அம்மா என்று சொல்லி கூவி அழைக்கும் பொழுதெல்லாம், இதோ உன்னுடைய தாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி நமக்கெல்லாம் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் படித்தோம், கானா ஒரு திருமணத்திற்கு சென்றார்கள், எல்லோரும் திருமணத்திற்கு வந்தவர்கள் போன்று அவர்களும் உணவை அறிந்துவிட்டு வந்திருக்கலாம், ஆனால் அந்த திருமணத்திலே அவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தாயாக திராட்சரசம் தீர்ந்து அந்த இடத்திலே திருமண வீட்டார் தலைகுனிய கூடாது என்று சொல்லி
அவர்களுடைய அந்த நேரத்தில் அவர்களுக்கு கஷ்டம் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு தாயாக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுகின்றார். மகனுக்கு அந்த நேரம் அதிசயம் அற்புதங்கள் நடத்தக்கூடிய நேரம் வராவிட்டாலும் அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ஒதுங்குகின்றார். அதுதான் ஒரு தாயினுடைய மேலான இரக்கம் பாசம். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கும் பொழுது கூட அந்த அன்னை தெரசா அருட்சகோதரிகள் சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் எல்லாம் திடீரென்று ஒரு மடத்தில் இருந்து அந்த கான்வென்ட்டை மாற்றி இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் இடத்திலே பணத்திலே கையில் காசு இல்லை. ஏறக்குறைய இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே வீடு பார்ப்பதற்காக 85,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. கையிலே காசு இல்லாத சூழ்நிலை. உடனடியாக அன்னை தெரசால் தன்னுடைய சகோதரிகள் இடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் போய் செபியுங்கள், அன்னை மரியாள் இடத்திலே செபியுங்கள், மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை 85,000 முறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லி ஜெபியுங்கள். அதற்கு பிறகு இயேசுவும் அன்னை மரியாளும் விடக்கூடிய வழியிலே நாம் செல்லலாம் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். அன்றைய நாளிலே எல்லா சகோதரிகளும் ஒன்றமர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை 85,000 முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதை சொல்லி முடித்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்குள் வெளிநாட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. அன்னை தெரசா, உங்களுடைய பணிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் இந்த ஏழை எளிய அனாதை மக்களுக்கு செய்யக்கூடிய பணி கடவுளுடைய பணி, மகத்துவமான பணி, ஒரு மேன்மையான பணி என்று சொல்லி ஒரு பெண்ணிடத்திலிருந்து அன்னை தெரசாவுக்கு அழைப்பு வருகின்றது. அழைப்பு வரும் பொழுது அன்னை தெரசா சொல்லுகின்றார், எங்களுடைய மடத்தை கான்வென்ட்டை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றமாகி நாங்கள் செல்ல போகின்றோம். அந்த இடத்திற்கு செல்லுவதற்கு 85,000 ரூபாய் பணம் தேவைப்படுகின்றது என்று சொல்லி அந்த பெண்ணானவள் உடனடியாக 85,000 டாலர்ஸ் பணத்தை உடனடியாக அனுப்பி வைக்கின்றார். இந்த சம்பவத்தை அன்னை தெரசால் எப்படி தன்னுடைய சரித்திரத்திலே வடிவமைக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பெண் வெளிநாட்டில் இருந்து தொலைபேசியிலே பேசி 85,000 டாலர்ஸை கொடுக்கின்றாள் என்று சொன்னால் அந்த பெண் சாதாரண பெண் அல்ல. அன்னை மரியாள் தான் அந்த பெண்ணின் வழியாக எங்களுக்கு உதவி செய்தார். அன்னை மரியாள் வழியாக தான், அன்னை மரியாளே அந்த பெண்ணின் வழியாக தோன்றி உதவி செய்கின்றாள் என்று சரித்திரத்தை முடிக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த தாய் அன்னை மரியாளை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கின்றோமோ, அம்மா என்று கூவி அழைக்கின்றோமோ, அவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் படாது. சில நேரத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு ஜாதி மதம் இனம் என்று பாராமல் நடைபாதையாக அன்னையை நோக்கி புனித ஸ்தலங்களை நோக்கி மக்கள் ஓடோடி செல்லுகின்றார்கள். தங்களுடைய பொறுத்தல் வேண்டுதல்களை எல்லாம் வைத்து அவர்கள் துணிந்து செல்லுகின்றார்கள். அந்த தாய் உண்மையான ஆண்டவருடைய தாய், எங்களுக்கெல்லாம் தாய். அந்த தாயிடத்திலே கெஞ்சி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் அவள் செவிசாய்க்கின்றார். அவள் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை இல்லை என்று வெறுமையோடு அனுப்பியது கிடையாது. அந்த நம்பிக்கையோடு தான் எல்லா மக்களும் காவி உடை அணிந்து அன்னையினுடைய ஸ்தலங்களை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். சமீப காலத்திலே நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை உங்களோடு நான் அடிக்கோடிட்டு காட்டுவதற்கு ஆசைப்படுகின்றேன். 7 வயது நிரம்பிய சிறுவன் அந்த குழந்தை இன்னும் வாய் பேச முடியாத குழந்தையாக இருக்கின்றது. காது கேட்கின்றது, ஓமை அல்ல, வாய் மட்டும் பேசவில்லை. இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒன்று இந்த வேளாங்கண்ணி மாதா கோயில் என்று சொல்லுகின்றார்களே அந்த இடத்திற்கு என்னுடைய பிள்ளையை அழைத்து செல்லலாமே என்று சொல்லி பல நபர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஒரு தேவையோடு அந்த ஸ்தலத்தை நோக்கி போகின்றார்கள். கொடி ஏற்றி விட்டார்கள். கொடியேற்றி எல்லா மக்களும் அந்த இடத்திலே பயங்கரமான கூட்டமாக நிற்கின்றது. கூட்டம் முடிந்தவுடனே மெதுவாக தாயும் தந்தையும் அந்த 7 வயது சிறுவனுடைய
கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். கூட்டத்திலே நெரிச்சலிலே அந்த குழந்தை 7 ஆண்டுகளாக பேசாத இருந்த அந்த குழந்தை, அம்மா அம்மா என்னை தூக்குங்க, என்னை தூக்கி கொள்ளுங்கள் அம்மா என்று சொல்லி கேட்கின்றது. தாயும் தந்தைக்கும் இந்த வார்த்தை புரியவில்லை. நெரிச்சல் கூட்டம், தன்னுடைய பிள்ளை பேச மாட்டானே. ஆனால் பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், குழந்தை பாருங்க, தூக்கிக்கொள் தூக்கிக்கொள் என்று சொல்லி கத்தி அதறுகின்றானே. தூக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அம்மா என்னை தூக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 கரங்களை விரிக்கின்றது. தாயும் தந்தையும் பார்க்கின்றார்கள், அம்மா என்ற முதல் வார்த்தையை அந்த 7 வயது சிறுவன் உச்சரிக்க ஆரம்பிக்கின்றான். கரங்களை தட்டுங்க, அன்னையை மகிமைப்படுத்துங்க, ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஒரு தாயினுடைய மேலான இரக்கம், அதிசயம், அற்புதம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புனிதமான நாளிலே அந்தோனியாரும் மரியன்னையும் தாங்கி இந்த ஸ்தலத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு வந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் இங்கு இறக்கி வைப்போம். அந்த தாய், இந்த பதுவை நகர் அந்தோனியார் இருவரும் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மகனாக மகளாக நம்முடைய வாழ்வை மாற்ற இருக்கின்றார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலே இந்த சமுதாயத்திற்கும், நான் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களுக்கும், இந்த ஊருக்கும், இந்த தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மகனாக மகளாக நானும் என் குடும்பமும் வாழப்போகின்றோம். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் அன்னை மரியும் பதுவை நகர் அந்தோனியாரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுடைய பரிந்துரை நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்ற இருக்கின்றது. இதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமே. உங்கள் பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும், அனைத்துலகின் இறைவா எமது திரு அவை தலைவர்கள் அனைவரும் உமது உண்மையான உயிர்ப்பின் சாட்சிகளாய் தங்களின் பணி வாழ்விலும் பணித்தலங்களிலும் திகழ தூய ஆவியின் வரங்களை பொழிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துணையாளரை எமக்கு வாக்களித்தவரே, எமது நாட்டில் அமைய உள்ள புதிய அரசியல் அமைப்பை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் மக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பவர்களாகவும் பாவம் அநீதி ஆகியவற்றை களையவும் தேவையான மனத்தெளிவை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆட்சிக்கு உட்பட அனுபவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது என்று உணர்த்திய இறைவா, இறை அரசு இவ்வுலகில் உதயமாக துன்பங்களை துணிவுடன் தாங்கக்கூடிய வீரத்தை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் அமர்வோம். காணிக்கை பாடல். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகள் தீப்பலி ஏற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்கள் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மும் இதையாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இறையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வழிகின்றான். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டான். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றான். அவருடைய இரத்தத்தினால் மனித குலம் மீட்படைந்துள்ளது. ஆகவே இறைவா, தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் மற்றும் மாநக சேனைகள் அணிகளோடு சேர்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகவும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியிலே மிகவும் முக்கியமான நேரம். நம்மை நாம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணை மன்றாற்றிலே பங்கு பெறுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபணமாக. ஏனெனில் அவர் பாடுபடவளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலைய உடன்படிக்கை கூறிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமாது இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமாது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையர்கள், துறவிகள், துறவர சபைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் நாங்களும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆற்றி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் உம் திருச்சபையினுடைய நம்பிக்கை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு என்னும் மீட்பர் நம்முடைய வாழ்வுக்காக, நாம் மீட்படைவதற்காக கல்வாரியிலே இரத்தம் சிந்தி நமக்காக உயிரையே கொடுத்த தேவன் இவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெற பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் இன்று நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே, கனிந்த இறைவனே, நீர் விரும்பும் மனமாய் மாறி உன்னை அருந்த வருகின்றே. நான் அருந்த விருந்தின் வடிவிலே, கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலே. எந்தன் உள்ளம் நீ வந்தா என்றும் என்னில் ஆனந்தம், எனக்குள்ளே நீ வாழ்வதா இல்லையில்லா பேரின்பம். எந்தன் உள்ளம் நீ வந்தா என்றும் என்னில் ஆனந்தம், எனக்குள்ளே நீ வாழ்வதா இல்லையில்லா பேரின்பம். மழை தரும் மேகமா உன் கருணை பொழிகின்றா, மழை தரும் தரும் நாயிரைப்போ என் விழிகளை திறக்கின்ற வீர.
விருந்தின் வடிவிலேயே கனிந்த இறைவனே, விருந்தின் வடிவிலேயே நல்லாயின் நின் குரல் தெல்லெத்தேரிந்த நீர் நிலை அல்லும் பகலும் உன்வழி பசுமையான புல்வெளி நல்லாயின் நின் குரல் தெல்லத்தேரிந்த நீர் நிலை அல்லும் பகலும் உன்வழி பசுமையான புல்வெளி என்னுள்ளம் ஏங்குதே உனை சேர துடிக்குதே தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமா என்றும் கட்டிடும் இதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகைய அன்போடு ஆண்டவரே நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும் அதனால் எங்கள் மீட்பின் புனிதமான பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் மகிழ்ச்சி காண செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆத்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட
லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.